Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்திருந்ததோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த ஊருக்கு புதியவன் அல்ல, இந்த ஊருக்கு பழைய மனுஷன்தான். காரணம், இங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற ஆணைக்குளத்தில் அதுக்கு அருகாமையில் இருக்கிற அன்னலட்சுமிபுரம் கிடாவெட்டி என்று சொல்வார்கள், அந்த ஊரில்தான் நான் பெண் எடுத்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகன் இங்கே கமிதியில் தான் பிறந்தான். அவனும் நான் எல்லாரும் ஒருமித்து வந்திருக்கிற மைத்திரரும் இங்கே வந்திருக்கிறார்கள். என் குடும்பமாய் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 42 வருஷங்களாய் இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் அதிகமாய் வேறு காரியங்களை பேசாதபடிக்கு உங்களோடு கூட சொற்ப நேர வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். நான் எல்லாரும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். 6:37 வசனத்தை யாராயின் ஒருவர் வாசிக்க கேட்போமா? பண்டிகையின் கடைசி நாளாகிய என்னப்பா 6:37 வசனம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிப்போமா. தலைகளை தாழ்த்தி, மகா இறக்கமும் சிநேகரின் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அடியார்கள் பிரயாணப்பட்ட நேரம் முதற்கொண்டு இதுவரைக்கும் பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து சுகமாய் இந்த திருச்சுடி பட்டணத்தில் கர்த்தர் கொண்டு வந்து உங்களுடைய சத்திய சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாய் அடியானை நிறுத்தினபடி நான் ஸ்தோத்திரம். குடும்பமாய் இந்த நாளிலே ஊழியம் செய்ய எங்களை பலப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்களோட வசனங்களை நீ தந்திருக்கிறேன். வசனத்தை பேசும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த மாலை வேளையில உங்களோட வசனத்தினாலே தொடப்படட்டாண்டவரே. நாதா ஸ்தோத்திரம். நீர் எதற்காக இந்த வசனத்தை இந்த மாலை வழியில அனுப்புகிறோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கட்டும் என்று செப்பிக்கிறேன். கிருபையை வழங்க பண்ணும், ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போமா? பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே என்ன செய்வதில்லை, தள்ளுவதே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில், தவூழியர் செய்த நாட்களில ஜனங்களை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தையாய் இது காணப்படுகிறது. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவது இல்லை. யாரெல்லாம் இயேசு வண்டைக்கு வருகிறார்களோ அவருடைய ஆசீர்வாதத்தை தேடி அவரிடத்துல நன்மை பெற்றுக் கொள்ளும்படி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நன்றாய் கவனியுங்கள். இந்த உலக பிரகாரமாய் பார்த்தால் அநேகர் சில குடும்பங்களை தள்ளி வைக்கிறார்கள், ஊரால் சில பேர் சில குடும்பங்களை தள்ளி வைக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே என்ன செய்ய மாட்டார், தள்ளவே மாட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொன்னார். அழைப்பை அவர் தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்ன பாரம் சுமந்தாலும் சரி, பாவ பாரமாய் காணப்பட்டாலும் வியாதியின் பாரமாய் காணப்பட்டாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இழைப்பாறுதல் விடுதலை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இதே யோவான் சுவிசேஷம் 7:37 வசனத்துல
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன செய்ய கடவன், பானம் பண்ண கடவன், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன செய்யாது, தாகம் உண்டாகாது என்று இயேசு சொன்னார். அருமையானே, இயேசு அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் இந்த திருச்சுளியை சேர்ந்த உங்களை அவர் அழைக்கிறார். மத மாற்றத்திற்கு அல்ல, ஒரு மனமாற்ற வரும்படியாக, உங்களோட வாழ்க்கை மாறும்படியாய், உங்களுடைய தரித்திரங்கள் நீங்கும்படியாய், உங்களுடைய வியாதிகள் மாறும்படி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு இன்றைக்கும் அழைப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் எந்த எப்படிப்பட்ட நிலைமையிலே அவரிடத்துல வந்தாலும் அவர் உங்களை புறம்பே தள்ளுவது இல்லை. நீ பாவம் செய்திருக்கிறாய், நீ அக்கிரமத்தை நடப்பித்திருக்கிறாய், பலவா பொல்லாத மனுஷனாய் நீ காணப்படுகிறாய், ஆகையினால் நீ என்னிடத்தில் வருவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்று சொல்லி அவர் தள்ளுகிறவர் அல்ல. நீ இருக்கிற நிலைமையில வா, நீ என்ன பாவத்தை செய்து வந்தாலும் என்னிடத்தில் வா, நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மாலை வேளையில அவருடைய சத்தத்தை கேட்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அவரிடத்தில் வந்தவர்கள் யாரெல்லாம் உண்டோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். முதலாவது காரியம், லூக்கா எழுதுன சுவிசேஷம் 7:37 வாசிக்கிற வேளையில அங்கே ஒரு ஸ்திரீ ஆனவள் இயேசு வண்டை கடந்து வந்ததை நம் வசனத்தின் வாயிலாய் வாசிக்க முடியும். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாய் ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து, ஒரு பரணியில் பரிமளத்தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை என்ன செய்தால், பூசினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசேயன் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே அவர் விருந்துக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவள் அவரிடத்திலே கடந்து போனார். அவள் போகும்போது வெறுமையாய் போகவில்லை, தன் கையிலே ஒரு பரணி குப்பி தைலத்தோடு கூட போகிறவளாய் காணப்பட்டார். அந்த பரிசேயன் இவளை அழைக்கவில்லை, வீட்டுக்கு வா என்று சொல்லி அவளை சொல்லவில்லை. காரணம் என்னவென்று உங்களுக்கு பிறகு சொல்லுகிறேன். ஆனால் அவளாகவே இயேசுவிடத்துல ஓடி வருகிறவளாய் காணப்பட்டாள். வந்தவள் செய்த காரியம், அவள் பாதத்திற்கே உட்கார்ந்தாள், கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை நினைத்தாள், தன் தலைமையினாலே அவருடைய பாதங்களை நனைந்த பாதத்தை துடைத்தால், தன் கொண்டு போன பரணி குப்பியை உடைத்து ஊற்றுகிறவளாய் காணப்பட்டு அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இயேசுவை விருந்துக்கு அழைத்த அந்த பரிசேயன் அவரை பார்த்து விதமாய் நினைத்து சொல்லுகிறார், இவளை தொடுகிற ஸ்திரீ இப்படிப்பட்டவர் என்றும் இந்நாள் என்றும் அறிந்திருந்தால் இவர் உங்களை தொட அனுமதித்திருப்பாரா, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்திருப்பார்களால் உண்மையாகவே அவர் நன்றாய் இவளை குறித்து அறிந்திருப்பாரானால் இவளை விட்டிருப்பாரா என்று கேட்கிறார். இயேசு அவள் சிந்தனையை அறிந்து கொண்டு அவளை பார்த்து கேட்டார், சீமோனே, நீ என்னை விருந்துக்கு அழைத்தாய், நல்லதுதான், ஆனால் நான் ஒரு காரியத்தை உன்னிடத்திலே கேட்க விரும்புகிறேன். நீ இவளை பாவி என்றும் பொல்லாதவள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் ஒரு காரியத்தை உன்னிடத்திலே சொல்லுகிறேன். ஒரு மனுஷனிடத்துல ரெண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவன் 50 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 500 வெள்ளிக்காசும் கடன்பட்டிருந்தான். கடன் கொடுத்தவன் கடன் வாங்கின ரெண்டு பேருக்கும் மன்னிப்பை கொடுத்து விட்டான். இந்த ரெண்டு பேரில் எவன் கடன் கொடுத்தவனை அதிகமாய் நேசிப்பான் என்று கேட்டார். அதற்கு அந்த மனுஷன் சொன்னான், சீமோன், அவன் சொல்கிறார், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் என்ன செய்வான், அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், சரியாய் நிதானித்தான், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது, ஆகையால் இவள் என்னிடத்தில் என்ன செய்தாலே மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அருமையானவளே, பாவம் செய்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்குத்தான் இயேசு உலகத்தில் இரட்சகராய் தோன்றினார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் என்ன செய்தார், வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவியான எந்த மனுஷனையும் இரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார்.
பாவபாரத்தோடு காணப்படுவோமானால் பாவ மன்னி பெங்கே கிடைக்கும், என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா, என் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பாயானால் இந்த இயேசு அன்றைக்கு வந்தால் உன் பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படுகிறதோடு மாத்திரமல்ல, இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், சமாதானத்தோட போய் என்று சொன்னார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, பாவம் செய்கிற மனுஷனுக்கு சமாதானம் இல்லை பிரியமானவர்களே. ஆனால் யார் ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். சினிமா கொட்டகையிலே கடந்து போனால் ஒரு 2-3 மணி நேரங்கள் சந்தோஷம் உண்டாயிருக்கும். மதுபானத்தை அறிந்தால் அது மதுபானத்தின் வெறி அடங்கு வரைக்கும் ஒருவேளை சமாதானத்தை போல தோன்றும். ஆனால் இவைகளெல்லாம் நிரந்தரமான சமாதானம் அல்ல. நான் ஒன்று சொல்கிறேன், இயேசு விதமாய் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கிறது இல்லை. ஐயா, இயேசு கொடுக்கிற சமாதானம் நித்திய சமாதானமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆயிரம் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல என்ன செய்யும், புரண்டு வருகிறதாய் காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கிறவர், அவர் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீத 119 சங்கீதத்தில் வாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இடத்துல வந்தவள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவளாய் தன் வீட்டுக்கு திரும்பி போகிறவளாய் காணப்பட்டாள். இந்த ராத்திரி வேளையில யாராயினும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இடத்துல பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நான் பாவி, என் பாவத்தை மன்னிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு மனுஷனாய் என்ன செய்தீர், அவதரித்து 33 ஆண்டு காலங்கள் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்து கடைசியாய் ரோம போச்சவர்களால் சிலுவையிலே அறையுண்டு வேறு பெற்றவருடைய ரத்தத்தை எல்லாம் மனு குலத்திற்காக சிந்தினார். அவர் சொன்னபடியே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படியே 3rd நாள் உயிரோடு என்ன செய்தார், எழுந்தும் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவராய் வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா அடியாயத்தை நீக்கி அவை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறார். சகல பாவங்களும் நீ எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சரி, எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது ரத்தாமரம் போல சோப்பாய் இருந்தாலும் அது பஞ்சை போல செய்யும் வெண்மையாகும், உறைந்த பணியை போல அது சுத்தமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அன்றைக்கு வருகிற எவருடைய பாவங்களையும் இயேசு மன்னிக்கிறவராய் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். 2nd காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கெடுகிற சுவிசேஷம் 5 அதிகாரம் 25 வாசிப்போமா. மார்க்கெடுகிற சுவிசேஷம் 5 அதிகாரம் 25 அப்பொழுது 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்தார், தொட்டார். இயேசு அன்றைக்கு வந்த பாவியான ஸ்திரீ பாவம் மன்னிக்கப்பட்டவளாய் கடந்து போனாள் என்று உங்களுக்கு சொன்னேன். இங்க 2nd ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் இவ்விதமாய் சுட்டி காண்பிக்கிறது. அவள் 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதிரப்போக்கு போய்கொண்டே இருந்தது, திட்டுள்ளவளாய் காணப்பட்டாள். நன்றாய் கவனியுங்கள், அவளை எந்த வைத்தியரிடத்திலும் கொண்டு போய் அவளுக்கு சற்றாகிலும் என்ன செய்யவில்லை, குணம் ஆகவே இல்லை. வசனம் சொல்கிறது, அவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் என்ன செய்தும் செலவழித்தும்
சற்றாயிலும் குணமடையாமல் இருந்த போது அது எப்படி இருந்தாலாம் அதிக வருத்தப்படுகிற போது என்று எழுதப்பட்டது. வியாதி சுகமாகவும் இல்லை, நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போகிறாள். வேதனையின் மேல் வேதனை என்ன செய்கிறது, அதிகரித்துக் கொண்டே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவை குறித்து என்ன செய்தார், கேள்விப்பட்டார். என்னத்தை கேள்விப்பட்டால், வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 10:38 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நசரேனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசி வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராயும் என்ன செய்தார், சுற்றி திரிந்தார் என்று அவர் கேள்விப்பட்டார். நன்மை செய்கிறவராய், வியாதியஸ்தருக்கு சுகம் கொடுக்கிறவராய், பிசாசின் கட்டுகளில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் அவர் காணப்படுகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தன் இருதயத்தில் தீர்மானம் செய்தார். இதுவரைக்கும் வைத்தியரிடத்தில் கடந்து போனால் வைத்தியர்கள் கண்ணை பிதுக்கி பார்த்தார்கள், வாயை திறை என்றார்கள், நாக்கை நீட்டு என்றார்கள், கை நாடி பிடித்து பார்த்தார்கள், ஸ்டெத்து வைத்து பார்த்த என்னென்னலாம் செய்யணும் அத்தனையும் செய்து பார்த்தார்கள். இந்த மாத்திரை சாப்பிடு, அந்த மாத்திரை சாப்பிடு, இந்த லேகிய சாப்பிடு, எல்லாவற்றையும் கொடுத்தாயிற்று. ஆனால் என்ன ஆகவில்லை, சற்றாயிலும் கொஞ்சமாயிலும் அவள் குணமடையவே அதிகமான வருத்தம் வந்து கொண்டே இருந்தது. அந்த வேளையில தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் ஓடுகிறாள். அவள் தன் இருதயத்தில் தீர்மானித்தார். இதுவரைக்கும் எல்லா வைத்தியர்களும் டாக்டர்களும் என்ன தொட்டிருக்காங்க ஐயா, என்ன தொட்டு தொட்டு பார்த்தாங்க, நாக்க நீட்டுன்னு சொன்னாங்க, எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள். அவர்களாலே ஒன்று குணமாகவும் இல்லை. இப்ப நான் ஒன்று செய்ய போகிறேன், அந்த டாக்டரை நான் போய் என்ன செய்ய போறேன், தொடப்போறேன். இயேசுவை வைத்தியர் நினைத்து அவள் போய் நான் தொடுவேன் என்று சொன்னாள். எப்படி தொடுகிறாளாம், அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலோ அருமையானே நசைடா இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தபடினாலே அவர் முழுவதும் அபிஷேகத்தினால் இணைக்கப்பட்டிருந்தார், நிரப்பப்பட்டவராய் காணப்பட்டார். வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், அப்பொழுது நான் என்ன செய்வேன், சுஸ்தமாவே என்று சொல்லி விசுவாசித்தவளாய் கடந்து போனார். விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. நன்றாய் கவனியுங்கள், தீட்டுப்பட்டவள் உட்கார்ந்திருக்கிற மனையும் தீட்டு, அவள் படுத்திருக்கிற படுக்கையும் தீட்டு, அவள் தொடுகிற எவரும் தீட்டுப்படுகிறவளாய் காணப்படுவார். அவர்கள் சாயங்காலம் மட்டும் தீட்டுள்ளவளாய் இருந்து அவர்கள் குளித்து விட்டுதான் வீட்டுக்குள்ள வர வேண்டும். இவ்வளோ தீர்மானித்த தீர்மானம் என்ன, ஜனக்கூட்டத்துக்குள்ளே போவன், எத்தனை பேர் மேல இடிப்பான், எல்லாரையும் தீட்டாய் மாற்ற அவள் தீர்மானித்து விட்டார். யார் என்ன ஆனாலும் சரி, எனக்கு கிடைக்க வேண்டிய காரியம் என்ன, சுகம் எனக்கு கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் எனக்கு வேண்டும். எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு, நீ செலவு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இவரை தொடுவேன். பின்னாக போய் இவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். வேதம் சொல்லுகிறது விதமாய் தொட்ட அந்நேரமே அவள் என்ன ஆனாலாம், ஆரோக்கியப்பட்ட போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5 அந்த வசனத்தை வாசிப்போமா. உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் என்ன செய்தார், உணர்ந்தார். வசனம் எவ்வளவு அழகாய் சொல்றது, அப்பொழுது தொட்ட மாணிக்கு தொட்ட உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் என்ன செய்தது, நின்று போயிற்று. தான் வேதனை நீங்கி சொஸ்தமானதை அவள் என்ன செய்தாள், உணர்ந்து கொள்கிறவளாக காணப்பட்டார். இயேசு திரும்பி பார்த்து கேட்டார், என்னை தொட்டது யார், சீஷர்கள் சொல்கிறார்கள் ஜனக்கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது, என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறீரே. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, என்னை தொட்டது ஒருவர் உண்டு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் என்ன செய்கிறேன், உணர்ந்திருக்கிறேன் சொன்னார். அவருடைய வல்லமை அவளை சுஸ்தமாக்கிற்று. இந்த மாலை வழியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே,
குடிவந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாராகிலும் இதுவரைக்கும் உடைய சரீரத்துல வியாதியோடு பலவீனத்தோடு காணப்படுவேன் என்று சொன்னால், இன்றைக்கு இரவு இயேசு சுஸ்தமாக்க உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். உடைய பேர்பட்ட வியாதியும் இயேசு குணமாக்க போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே நமக்காய் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவராய், நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டவராய் என்ன செய்தார், சிலுவையிலே தொங்குகிறவராய் காணப்பட்டார். அருமையானவளே, மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன செய்வீர்கள், குணமான. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உங்களை குணமாக்க உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது. 2000 வருஷங்களாய், 2017 வருஷங்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மனுக்குலத்திற்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவரிடத்துல வருகிற வியாதிஸ்தருக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பதில்லை. அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போயிருந்து. பாவத்தோடு வந்தவள் அவளையும் பார்த்து சொன்னார், சமாதானத்தோடு போயிருந்து. வியாதியோடு வந்தவள் வியாதியிலிருந்து நீக்கப்பட்டவளாய் ஆரோக்கியம் அடைந்தவளாய் அவள் சமாதானத்தோடு வீட்டுக்கு போகும்படி இயேசு அவளை ஆசீர்வத்தை அனுப்புகிறவராய் காணப்பட்டார். மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிப்போமா? மார்க்கின் சுவிசேஷம் 5:2 வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 5:2 அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக ஓடி வருகிறவனாய் காணப்படுகிறார். பாவியான மனுஷி இயேசுவிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். வியாதியோடு வந்தவள் இயேசுவை தொட்டவுடனே ஆரோக்கியம் அடைந்து சுஸ்தமாக்கப்பட்டவளாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனார். இங்க மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, இயேசுவிடத்திலே ஒரு மனுஷன் கடந்து வருகிறார். இயேசு கதையுடைய நாட்டிலே வந்து படவிலிருந்து கரை இறங்கின உடனே அவருக்கு எதிராக ஒரு மனுஷன் ஓடி வருகிறார். அவன் எப்படிப்பட்டவன், பிசாசு பிடித்திருந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை கீழே வசனத்தில் வாசிப்பேன்னு சொன்னால், அவனுடைய குடியிருப்பு வீடுகளில் அல்ல, கல்லறையிலே சுடுகாட்டிலே அவனுடைய குடியிருப்பு காணப்பட்டது. அவன் வஸ்திரம் தரிக்காதவனாய் காணப்பட்டவன், கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறவனாய் காணப்படுவான், அதிகமாய் சத்தமிட்டு கூக்கறிகிறவனாய் காணப்படுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. சங்கிலிகளினாலே கட்டியும் அந்த கட்டுகள் எல்லாம் அவன் அழைத்திருக்கிறவனாய் காணப்படுவான். அவனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசின் வல்லமை அவ்விதமாய் கிரியை செய்கிறதாய் காணப்பட்டது. இயேசுவை நோக்கி அவன் ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து கேட்டான், நீ யார் என்று சொன்னான். அவன் லேகியோன் என்று சொன்னான். அநேக பிசாசுகள் பிடித்தவன், ஆயிரக்கணக்கான பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவனை பார்த்து, இவனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்றார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவனுக்குள் இருந்த பிசாசுகள் புறப்பட்டு போய் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளுக்குள்ளே புகுந்து கடல்ல விழுந்து மாண்டு போயிடுச்சு என்று வேதம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, பிசாசு பிடித்தவர்களையும் சுஸ்தமாக்க இயேசு எப்படிப்பட்டவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். ஐயா, பிசாசு பிடித்த மனுஷன் எவ்விதமாய் கிரியை செய்வார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் கேட்டு அறிந்தீர்கள். நீங்கள் ஒருவேளை பார்த்திருப்பீர்கள், அசுத்தாவை பிடித்தவர்கள் காத்துக்கரும் என்று சொல்வார்களே, அப்படி பிடித்தவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய அழக்கிழித்துக் கொண்டே இருக்கும், என்ன வியாதி என்று தெரியாது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூக்குரிடுவார்கள், அழுவார்கள், பலவிதமான செய்களை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். மந்திரவாதிகளிடத்திலே கடந்து போவார்கள், ஏதாவது ஒரு செய்த காரியத்தை செய்து விட்டு அனுப்பிவிடுவார்கள். கொஞ்ச காலம் அமைதியாயிருக்கும், முழுமையான ஒரு நிவாரணம் கிடைக்காது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இயேசு இடத்துல வருகிற எவருக்கும் இயேசு சுபத்தை கொடுக்க போதுமானவராய் காணப்படுகிறேன். நன்றாய் கவனியுங்கள், அவர்களிடத்திலிருந்து பிசாசை இயேசு துரத்தின உடனே கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா?
அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை ஜனங்கள் கண்டு. மாத்திரமல்ல, அவன் வஸ்திரம் தரித்தவனாய் அவன் பாதத்தருகே என்ன செய்திருந்தானாம், உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை கண்டாள் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போமா லூக்கா எழுதின சுவிசேஷம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம். வாசிப்போமா எட்டாம் அதிகாரம். எட்டாம் அதிகாரம் வாசிப்போம். முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை. பிசாசு இருந்த வரைக்கும் அவன் என்னத்தை போடல, ட்ரெஸ்ஸே பண்ணல, நிர்வாணியாய் ஓடிக்கொண்டிருந்தா. பாருங்க, சில பேர் தண்ணி அடிச்சாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு டெச்சுக்குள்ள கிடப்பானுங்க. எங்க ஊர்ல நிறைய கோயம்புத்தூர்ல ஒருத்தர் விதமாய் செய்தார், நல்ல தண்ணியை போட்டார், நல்ல படித்த மனுஷன், அவரால் நடக்க முடியல, வந்தால் ஓரமாய் டிச்சுக்குள்ள விழுந்துட்டார், காலரை எட்டிட்டு உதைக்கிறார். ஒருத்தர் போய் கேட்டார், அவர் நல்ல ஒரு கணத்துக்குரிய ஒரு மனுஷன், ஐயா என்ன செய்யறீங்க சாக்கடைக்குள்ள விழுந்து? அவன் சொன்னால், நான் என் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். யோசித்து பாருங்க, படித்தவன் நல்ல கணத்துக்குரிய மனுஷன், ஆனால் என்ன செய்கிறாரா, அந்த மதுபானத்தை குடித்தபடியினாலே அவன் புத்தி என்ன செய்யுது, அவனை விட்டு போய்விட்டது. சாக்கடையில் விழுந்து ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு காலை எட்டி எட்டு வச்சுருக்கா. இங்கே வஸ்திரம் தரித்த மனுஷன் புத்தி தெளிந்திருக்கிறதை மற்ற எல்லாரும் என்ன செய்தார்கள், கண்டார்கள். ஏ, அவனுக்குள் இருந்த பிசாசு அவனை விட்டு என்ன செய்தது, போய்விட்டது. இந்த மாலை வேளையில இயேசு தமிழத்தில் வருகிற ஒருவனையும் அவர் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. பாவத்தோடு வந்தாலும், வியாதியோடு வந்தாலும், பிசாசு வல்லமையில் அகப்பட்டவர்களாய் கடந்து வந்தாலும், இயேசு சுஸ்தமாக்க உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். நாலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோவானின் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போமா. மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன செய்தார், உபதேசம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் என்ன செய்தார், வந்தவர்களுக்கு உபதேசம் செய்ய தொடங்கினார் என்று வேதம் சொல்கிறது. வேத வசனத்தை அவர்களுக்கு போதிக்கிறவராய் காணப்பட்டார். அவர்கள் எல்லாரும் வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கூட்டத்தார் ஒரு ஸ்திரியை கையும் மீயுமாய் பிடித்துக் கொண்டு வந்து இயேசு அண்டையிலே நிறுத்தி இயேசுடத்திலே சொன்னார்கள், இவள் விவசாரத்திலே நாங்கள் கண்டுபிடித்தோம், கையும் மெய்யுமாய் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பிடித்திருக்கிற ஐயா. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, மோசேயுடைய பிரமாணம் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதே. இயேசு அவர்களை பார்த்தார், குனிந்து தரையிலே என்ன செய்தார், எழுதுகிறவராய் காணப்பட்டார். மறுபடியும் பார்த்தார், ஜனங்கள் எல்லாரும் கையிலே கல்லை வைத்திருக்கிறார்கள். மறுபடியும் இயேசு குனிந்த இரண்டாம் தரமும் என்ன செய்தார், எழுதி உங்களில் குற்றமில்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் என்ன செய்ய கடவன், கல்லெறிய கடவன். எண்ணத்தை எழுதினார் இயேசு. என்ன வேற எண்ணத்தை எழுதியிருக்க முடியும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தார், பத்து கட்டளைகளை தரையிலே எழுதுகிறவராய் காணப்பட்டார்.
தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் இன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை இன்றி வேறே தேவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டு வந்தவர் வசனத்தை வாசிச்சிடலாமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 வருவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 வாசிக்கலாமா? முதலாவது வாசியுங்கள், 3 வசனம் வாசிப்போம். என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களை சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொன்னார். அடுத்தது என்ன சொன்னார்? 7 வசனம் பாருங்கள். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அடுத்தது கற்பனை என்ன? 7 கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் 12 வசனம். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக. அடுத்தது உபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டையும் அவனுடைய மனைவியையும் வேலைக்காரன் வேலைக்காரியுடையும் என்ன செய்யாதிருப்பாயாக? இச்சியாதிருப்பாயாக. 10 கட்டளைகளையும் அவர் தரையிலே எழுதுகிறவராய் காணப்பட்டார். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் என்ன செய்யட்டும்? கல்லறி. அவன் தன் இருதயத்தில் என்ன செய்தான்? குத்தப்பட்டான். ஐயோ, நான் இந்த கற்பனையை மீறி இருக்கிறேன், எப்படி நான் இவளை என்ன செய்ய முடியும்? கல்லறிய முடியும். அவன் அவன் கல்லை தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்து விட்டான்? போய்விட்டான். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்டார், ஸ்திரீயே, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர்கள் எங்கே? ஒருவன் உன் மேல கல்லெறியவில்லையா? எங்கே அவர்கள்? எல்லாரும் போய்விட்டார்கள் என்று சொன்னார். இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. நன்றாய் கவனிப்போம். இந்த மாலை வேளையில தமிழகத்தில் வருகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, சுகத்தை மட்டுமல்ல, விசாசி வல்லமிருந்து விடுதலையை மட்டுமல்ல, அவர் எச்சரிப்பையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். சில பேர் நினைச்சிருக்காங்க, இயேசுநாதரை சேவிக்கிறோம் ஆராதிக்கிறோம், பாவம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, மறுபடியும் நம்ம வேலைக்கு நம்ம போயிட்டு மறுபடியும் பாவம் செய்யறது இல்லை இல்லை. இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர். அதே சமயம் நாம் துணிந்து பாவம் செய்வோமானால் அவர் நம்மை கண்டிக்கிறவராயும் காணப்படுகிறவர். வேதம் சொல்லுகிறது விதமாய் நீதிமொழி 28:13 வாசிக்கும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வார்? யார் விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன கிடைக்கிறது? இரக்கம் கிடைக்கிறது. பாவத்தை தொடர்ச்சியாய் செய்வதல்ல, அது மீறுதலாய் காணப்படுகிறது, துணிகரமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, துணிகரமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை எச்சரிக்கிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். இந்த மாலை வேளையில தமிழத்தில் வருகிறவர்களை அவர் எச்சரிக்கிறவராகவும் காணப்படுகிறார் என்று உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அடுத்த காரியம் வசனத்தை நான் வாசிப்போமானால், வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மார்க்கின் சுவிசேஷம் 10:13 வசனத்தை வாசிப்போமா? மார்க்கு 10:13. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொரும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் என்ன செய்தார்களாம்? அதட்டினார்கள். இயேசுவை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகள்
என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. கவனியுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். எதற்கு? அவர்களை அவர் என்ன செய்யும்படிக்கு? தொடும்படிக்கு. அவர் தொட்டால் எல்லா நன்மையும் கிடைக்கலையாம். நல்ல கவனிங்க, இயேசு பார்வையற்ற மனுஷனுடைய கண்களை என்ன செய்தார்? தொட்டார். உடனே அவனுக்கு என்ன கிடைத்தது? பார்வை கிடைத்தது. தொழுநோயாளியை, குஷ்டரோகியை எந்த மனுஷனும் தொடமாட்டான். இயேசு தொட்டார், அவன் என்ன செய்தான்? சுஸ்தமடைந்தான். இந்த சிறு பிள்ளைகளை எதற்கு கொண்டு வந்திருப்பார்கள் பெற்றோர்கள்? நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க, போய் பாஸ்டர்கிட்ட என்ன செய், ஜோம் பண்ணிட்டு வா. எதற்கு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் தங்கும்படிக்கு, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவர்கள் ஞானத்தினாலே நிரம்பும்படிக்கு, அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படிக்கு, அவர்கள் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும்படிக்கு அவர்களுக்காக ஜெபிக்க என்ன செய்கிறோம்? முன்னுக்கு வருகிறாயிருக்கும். அதே போலத்தான் அந்நாட்களிலே இருந்தவர்களும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் சிறு பிள்ளைகளை. சீஷர்கள் சொன்னார்கள், போங்க போங்க, இப்ப நேரம் இல்லை என்று சொல்லி அதட்டினார்கள். இயேசு கண்டு என்ன செய்தாராம்? விசனப்பட்டார். நல்ல கவனிங்க, விசனம் அடைந்தார். இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறது, அவர்களை என்ன செய்யாதிருங்கள், தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அழைத்து வர சொல்லி அவர்கள் என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது? அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். ஐயா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நிலைத்திருக்கும். இன்னைக்கு எத்தனையோ மனுஷர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், அந்த ஆசீர்வாதம் காத்தோட போயிருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். ஐயா, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 115:12, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 24:6 முதல் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு எப்படிப்பட்டதாம் பிரியம். சங்கீதம் 115:13 வாசிக்கும் போது, அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், தமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நீதிமொழிகள் 10 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார் எழுதப்பட்டிருக்கு. யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தரிடத்திலே ஓடி வந்து கேட்டான், ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கெல்லாம் என்னை விலக்கி காத்து உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், என்னை ஆசீர்வதியும் என்று கெஞ்சினான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 1:4-10 அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அருளினார். நீங்களும் ஆசீர்வாதத்திற்காக கேட்பீர்கள் என்று சொன்னார். அவர் ஆசீர்வதிக்கிறவர். அருமையானவர்களே, அவருடைய ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானது. அவர் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். யாக்கோபு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷர் தன் தகப்பனை விட்டு விட்டு சீரியா தேசத்திற்கு போய் தன் மாமனாகிய லாபாண்டி வீட்டில் 20 காணப்பட்டான். ஏராளமான சம்பத்தை எல்லாம் சமதளித்து வந்தால் திரும்பி வருகிற வழியிலே ஆண்டவரை உள்ளத்திலே கண்டான். அவனோடு கூட யாக்கோபு என்கிற நதிக்கரையில ஆண்டவரோடு கூட ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. இரவெல்லாம் ஒரு போராட்டம். யாக்கோபோடு காலை குதிகாலை பிடித்துக் கொண்டு கெஞ்சுகிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தூதன் சொல்லுகிறான், என்னை போக விடு, பொழுது என்ன செய்கிறது? விடுகிறது. என்னை போக விடு. அவன் சொல்லுகிறார், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய போக விடு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அவரை நோக்கி கெஞ்ச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. அருமையானே, கர்த்தர் அருளும் ஆசீர்வாதம் ஏராளம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஏராளமான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு அருளி செய்கிறவராய் காணப்படுகிறார்.
வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 12 வசனத்தை வாசிப்போமா. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது. ஆண்டவர் எண்ணத்தை கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது இங்கே கோதுமையை தருகிறார். கோதுமை என்ன ஆகும்? சாப்பாட்டு உதவும். திராட்சை ரசம் எதற்கு? திராட்சை ரசம் கண்ணீர்களை வளர்க்கும், திராட்சை ரசம் முகக்களையை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணெயை கொடுக்கிறாரா? இன்னும் கன்றுக்குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் என்பவர்களாகிய நன்மைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர்? அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் கேட்கிறதெல்லாம் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஐயா. நாம் கேட்கிறோமா கர்த்தரிடத்தில் என்னை ஆசீர்வதி என்று சொல்லி, என் பிள்ளைகளை ஆசீர்வதியோ, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியோ, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறோமா? கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக் கொள்கிறவனாய் காணப்படுகிறார். அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள நாம் கடந்து போவோம். வாசிப்போம் யோவான் 6 5 வசனத்தை வாசிப்போமா. யோவான் 6 வசனம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தம்முடைய சீஷரோடு கூட என்ன செய்திருந்தார்? அவர் உட்கார்ந்திருந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவர் இருந்த அந்த மலைக்கிளராய் ஓடி வருகிறவர்களாய் காணப்பட்டார். ஜனங்கள் இயேசுவிடத்தில் வருகிறதை அவர் கண்டு அந்த பிடிப்பை பார்த்து கேட்டார், ஜனங்கள் சாப்பிடத்தக்கதாக ஆகாரத்தை எங்கே கொள்ளலாம்? நல்ல கவனிப்போம். ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கிறார்களே, நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது? வனாந்தரமான இடம். 200 பணத்துக்கு கொண்டாலும் இந்த ஏராளமான ஜனத்துக்கு போஷிக்க முடியாது என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஏசு நீங்கள் தான் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் பிடிப்பு சொல்லுகிறார், இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 சிறு மீன்களும் இருக்கிறது. அப்படியா? அதை கொண்டு வா என்று சொல்லி இயேசு ஜனங்களை பந்தியிருக்கும்படியாய் கட்டளையிட்டார். 50-50 பேராய், 100-100 பேராய் உட்காரும்படிக்கு சொல்லிவிட்டு இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் என்ன செய்யுங்கள்? பரிமாறுங்கள் என்று சொன்னார். அந்தப்படியே மீனையும் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் போய் எல்லாருக்கும் பரிமாறினார்கள். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இவ்விதமாய் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா 13 வசனம், அவர் மன்னிக்கணும் 12 வசனம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு என்ன ஆனார்கள்? அவர்கள் எல்லாரும் திருப்தியாய் புசித்தார்கள். எனக்கு கொஞ்சம் தாயம் கிடைச்சது, எனக்கு 10 அப்படின்னு யாருமே என்ன செய்யல. இருந்தது எவ்வளவு? 5 அப்பமும் 2 மீன் தான். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்த போதோ அது பன்மடங்கு என்ன செய்தது? பெருகிற்று. அது சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் ஏறக்குறைய 3000 பேர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து செய்தார். யாருக்கு? அவரிடத்தில் வந்தவர்களுக்கு. அருமையானவர்களே, உங்களிடத்துல இருக்கிறது கொஞ்சம் தானா? கொஞ்சம் தாயா இருக்கு. நான் என்ன செய்வேன்? எனக்கு போதவில்லை, என் வருமானம் குறைவு தான், நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டு வந்திருக்கிறீர்களா? இந்த ராத்திரி வேளையில ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி சாரிபாத்துக்கு போன
ஏசு கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், நீ சாதி பாத்திலே போ, அங்கே உன்னை போஷிக்க விதவைக்கு என்ன செய்திருக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த விதவையை பார்த்து அவள் விறகு பொறுக்கும்படியாய் வந்தவள். அவளை பார்த்து கொஞ்சம் தண்ணீர் கேட்டாள். அவள் தண்ணீர் எடுக்கும்படியாய் போன போது தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு அப்பத்தை சுட்டு என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னார். அது சொன்னால், ஐயா ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என் வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. நான் இதுல அப்பத்தை சுட்டு நானும் என் பிள்ளையாண்டால் சாப்பிட்டு என்ன செய்ய போறோம், சாக போறோம். சாவுதா எங்களுக்கு மிச்சம், இனி எங்களுக்கு வாழ்வே இல்லை. ஆனா தீர்க்கதரிசினா போய் முதல்ல செஞ்சுட்டு வா. அவள் போய் மாவை எடுத்த போது பானையிலே மா என்ன செய்தது, காணப்பட்டது. ஒரு பிடி மாவுதான் எடுத்தா, இருந்ததே ஒரு பிடிதான். ஒரு பிடி எடுத்த போது மறுபடி இன்னொரு பிடி அங்கே இருக்கிறது. என்ன எடுத்தால் மறுபடியும் அதில் என்ன காணப்படுகிறது. வசனம் சொல்கிறது, பஞ்ச கால முடியும் வரைக்கும் அவள் மா பாத்திரத்திலே மா குறையவும் இல்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் என்ன செய்யவில்லை, குறைந்து போகவே இல்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த மாதவிடில் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தவர், நம்முடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர், எல்லாருடைய பாவத்தையும் தன் மேலேற்றுக் கொண்டு கல்வாரி சிலுவையிலே நம் எல்லாருடைய பாவங்களுக்காய் தொங்கினார். ஐயா ஒவ்வொருடைய பாவத்திற்காகவும் அவருடைய வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் அழைக்கப்படுகிறார். எல்லாருடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. சிலுவையிலே தொங்கும் போது உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து அவர் தீர்த்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, சிலுவையில் அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்துகிறவராய் காணப்பட்டார். அவருடைய பெற்ற ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கும்படிக்கு சிந்தப்பட்டது. சிலுவையிலே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட என்ன செய்தார், எழுந்தவராயிருக்கிறார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் எருசலேமிலே திறந்தபடியே காணப்படுகிறது. சரித்திரம் சாட்சி சொல்லுகிறது, இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது என்று. அந்த வாயிலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு என்ன செய்தார், எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய பாவத்தை நீக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர். 40 நாள் யாவருக்கும் காணப்பட்டு தரிசை தான் உயிரோடு இருக்கிறதை எல்லாருக்கும் காண்பித்து பின்பு பரலோகத்திற்கு போயிருக்கிறார். அவர் போகும்போது சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்த பண்ணின பின்பு நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அருமையானவரே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறவர், வந்து தம்முடைய ஜனங்களை சேர்க்கிறவராய் காணப்படுகிறார். இந்த ராத்திரி பாவ மன்னிப்புக்கு இயேசு வண்டைக்கு வா. நீ வியாதியில் சுகமடைய வேண்டுமா, இயேசு வண்டைக்கு வா. விசாசிலே இருந்து விடுதலை அடைய வேண்டுமா, இயேசு வண்டைக்கு வா. மாத்திரமல்ல, நீ அவரிடத்தில் வந்தால் அவருடைய எச்சரிக்கிறவராகவும் காணப்படுகிறார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர் தம்மிடத்தில் வந்தவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, அவரிடத்தில் வந்தவர்களை திருப்தியாய் போஷிக்கிறவருமாய் காணப்படுகிறார். இந்த இயேசுவை இந்த ராத்திரி காலம் எத்தனை பேருக்கு தேவை. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா, கண்களை அடைத்துக் கொள்வோம். ஐயா இந்த இயேசு எனக்கு தேவை. உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாய் காணப்படுகிறது. எனக்கு பாவம் மன்னிப்பு வேண்டும், என் பாவத்திலிருந்து விடுதலைய வேண்டும் என்று விரும்புகிற யாராயும் உண்டானா, உடைய வலது கரத்தை உயர்த்தினையா. அருமையான சகோதரிமாரே, உடைய கரத்தை உயர்த்தின, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வியாதியிலிருந்து சுகம் வேண்டும்,
எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நான் பரலோக ராஜ்யத்திலே நான் சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற யாராயும் உண்டானா கரத்தை உயர்த்து முழுக்க ஆயிரம் ஜெபிக்க போறேன். மகா இறக்கும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த குமாரனும் அன்பின் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பற்றி நாமத்திலே நாங்கள் வருகிறையா. உடைய வார்த்தைகளை தர்மியான ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாய் நீ பாராட்டிலும் இறக்கங்களை நினைத்து அதிகமாய் சோத்திருக்கிறேன். இந்த மாலை வழியிலே உமக்கு தாவே தங்கள் இருதயத்தை அர்ப்பணித்த கரவேற்று அருமையான மக்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கத்தர் கொடுப்பீராக. சந்தோஷத்தில் அவருடைய இருதயங்களை நிறைப்பீராக. மாத்திரமல்ல நோய்கள் சுரத்தை தருவீராக. விசாசி மல்லம் இருந்து குணத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. நாளைய தினத்திலும் இதே மாதிரி கூட்டம் இருக்கும். எல்லாரும் சரியா